வெல்கம் டு சிபி உலகம். இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் இருக்கோம். எதுக்காக நம்ம ஊருக்கு போகிறோம். நம்ம வந்து ஒரு 1 வீக் தாண்டிடுச்சு. ஸோ நம்மளெல்லாம் அங்கே எல்லோரும் தேடுறாங்க, என்னோடய ஹஸ்பண்டும் தேடுறாங்க. ஸோ நம்ம ஊருக்கு போகலாம் டிசைட் பண்ணிட்டோம். அந்த நம்ம வந்தோம்ல ஊர்லேருந்து வந்தோம்ல அதே ட்ரெயினில் தான் ஏறியிருக்கோம். இது வள்ளியூர்லேருந்து திருவாண்டர போகும், திருச்சியிலேருந்து திருவாண்டர போகிற ட்ரெயினில் ஏறியிருக்கோம். வள்ளியூர்லேருந்து பனகுடி தாண்டி ஒரு கிராசிங்க்கு நிற்குதுன்னு நினைக்கிறேன் ஷிஜோ, அப்படிதானே? கிராசிங்க்கு நிற்குது. இதுதான் நானும் ஷிஜோவும் ஃபஸ்ட் டைம், நான் ஷிஜோ ஷினோட மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுறது இதுதானே ஃபஸ்ட் டைம். அப்பா நிற்பாங்க சரியா நம்ம இறங்கு ஸ்டேஷனில். ஸோ நாங்கள் வந்து தைரியமாக இருக்கோம். என்னென்னா எங்களுக்கு வந்து D1 போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருந்தோம். எங்களுக்கு D1 கோச் போட்டிருந்தாங்க, பட் நாங்கள் D12 ஏறி உட்காந்துருக்கோம். ஏன்னா D1 வந்து இன்ஜின்லேருந்து ஃபஸ்ட்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை அந்த லாஸ்டில் நின்றுட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா D12 ஸ்டார்ட் ஆகிட்டு D12, D11, D10 அப்படி சொல்லிட்டு அப்புறம் எப்படி ஓடி வந்து ஏற முடியாதனால D12 ஏறிட்டு உள்ளோடி போகலான்னு பார்த்தா D12 வந்து தனி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நான் அங்கேயே உட்காந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை, பர்சன்ஜர் ட்ரெயின் தானே, கூட்டமும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே இப்போதைக்கு உட்காந்துருக்கோம். இப்போ கிராசிங்கில் ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. அதுக்கு நம்ம பார்க்குற வியூ வந்து இங்கேருந்து பார்க்குற வியூ வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அதனால நான் உங்களுக்கு அதை காமிக்கலாமே நீங்கள் வச்சு எடுத்தேன். நான் இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். நல்லா இருக்கல ஷிஜோ? எந்த கிளவுடு? அப்படியா, நல்லா இருக்கல ஷிஜு, சூப்பராக இருக்கு. கிராசிங் முடிய போகுது, ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ரொம்ப நேரம், ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட போட்டுட்டாங்கல்ல ஷிஜோ, 10 மினிட்ஸ் கூட போட்டுட்டாங்க. அதுக்குள்ளே என் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா கிட்டே வீடியோ கால் பேசணுன்னு ஆசையா, அதனால் வீடியோ கால் பேசியாச்சு. அப்புறம் பசிச்சுட்டா, அதனால பிஸ்கட் சாப்பிட போகிறோம். என்ன ஷிஜோ, ஸ்பைக் வச்சுருக்கேன். ஸ்பைக் எங்கே வைப்பாங்க? தலையில் வைக்கிறது தான் ஸ்பைக்கு. முடி முடிய சொன்னே ஷிஜோம்மா. சினோல் சினோல், இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டது யாரு? சினோல் சித்தியா? என்னம்மா பசிச்சுட்டா? ஓகே. என்ன பண்ற? கிரீம் நக்கி நக்கி சாப்பிடுற? என்ன சினோல், பிஸ்கட் சாப்பிட்ட, டயர்ட்ல படுத்துட்டியா? டைம் பாஸ் ஆகலையா? போர் அடிக்குதான். செடி தென்னை மரம் செடி வளர்ந்துருக்கு. நோ நோ நோ, ஆமா போதும் போதும், விழுந்துடாத சிஜோ. சும்மா இரு சிஜோம்மா, ப்ளீஸ் சிஜோ. எப்போ அப்பா தானே கூப்பிட வருவாங்க. இன்னைக்கு நீ எப்படி சிஜோ என்ன நம்பி வந்த? நான் கரெக்டாக கூட்டிட்டு போவேனா? வெரி குட் சிஜோ. சினோல் சினோல், உனக்கு பயமா இருக்கா? நாகர்கோவில் ஸ்டேஷன்ல நிக்குது. இதோட பேக்ரவுண்டும் சூப்பரா இருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வேர் இஸ் மை பிரைன் பாத்தீங்கன்னா, ஃபுல்லுமே தென்னை மரம். இது நாகர்கோவில் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ஆமா, நல்லா இருக்குல்ல சிஜோ? அப்படியே கிளைமேட்டும் சூப்பராக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கலை, வேற எங்கேயும் கிராசிங் போடுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ எடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இறங்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் 15 மினிட்ஸில் வந்துடும், நம்ம அங்கே இறங்கணும். கிராசிங் எதுவும் இருக்கான்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. பின்னாடி ஒரு மவுண்டெயின், அதில் வர க்ளவுட்ஸ் இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லும் தென்னை மரம், வியூவே செம சூப்பராக இருக்குது. அடுத்தன ஷிஜோ, அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு.
என்ன, நேச்சர் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அப்பா இது ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கலாம் சிஜோ, யூ லவ் இட் சிஜோ. வா வா வா, அங்க கூட இருட்டா இருந்துச்சு, இங்க நல்லா கிளியரா இருக்கு, சூப்பர்டா. அவ்வளவுதான், இப்போ இதே மாதிரியே தான் வந்துட்டு இருக்கோம். நாங்க இதை பார்த்து என்ஜாய் பண்றோம். குளித்துறை வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ட்ரெயினில் தனியாக. டிடிஆர் வந்து செக் பண்ணவே இல்லை, செக் பண்ணாலும் எங்களை வந்து பாவம் பார்த்து உட்கார வச்சுருப்பாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, கூட்டம்லாம் இல்லை ட்ரெயினில் அவ்வளோவா. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். பட் எங்களை கூப்பிட வந்த ஆளதான் இன்னும் காணும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதில் ஏறி அந்த சைட் போவோமா செல்லும்? சரி வாங்க, போய் அங்கே வெயிட் பண்ணலாம். அப்போ வந்துடுவாங்க, இப்போ வரேன்னு சொன்னாங்க. கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 8 days தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ரூமோட நிலைமை தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. அதை நீட் பண்ணணும். மற்றபடி நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு, அப்புறமா சாப்பிட்டாச்சு. இனிமே என்ன இருக்குன்னு தெரியல, என்ன இருக்குன்னு தெரியல, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக நினைக்கிறேன், இல்லைனா பிள்ளைங்க டிவி பார்ப்பாங்க, ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ண வைக்கணும், அப்படி ஏதாவது நைட் ஷிஃப்ட் அப்படியோ நைட் ஏதாவது ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான். பெருசாக எதுவும் இருக்காது, தெரில என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் அண்ணி வந்து இன்றைக்கி குவைத்துலேருந்து வந்திருக்காங்க, நேற்று கிளம்பி இன்றைக்கி காலையில் வந்தாங்க. ஸோ நாங்கள் போய் அவங்கள பார்க்கணும். ரெண்டாவது நீ என்னோடய ஹஸ்பண்டோட ரெண்டாவது அக்கா, அவங்கள போய் பார்க்க போகிறோம் இப்போது. அதுக்காக தான் ரெடியாக இருக்கோம். ஷினோலும் எங்கள் மாமியும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு பைக்கில் போயிருக்காங்க, நானும் ஷிஜோவும் நெக்ஸ்ட்டு ஷிஃப்டாக போகணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அண்ணி, அண்ணிக்கு ரெண்டு குழந்தைங்க, இன்னும் அந்த அண்ணா, இவ்வளோ பேரும் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அவங்கள பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஊருக்கு வரலான் இருந்த நேரத்தில் லாக்டவுன் வேறு போட்டாங்களா, லாக்டவுன் தான் ஆகி கொரோனாவுக்கே 2 வயசு ஆகிட்டே. ஸோ இன்றைக்கி தான் பார்க்க, ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். அவங்களும் எங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறாங்க, பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குட்டீஸ்லாம் ரொம்ப போர் அடிக்கலாம். ஸோ ஆன்சியாக போய் கூட்டிகிட்டு வந்துடலான் இருக்கோம். ஆன்சியாக இருந்தானா குட்டீஸ்க்கு பயங்கரமாக டைம் பாஸ் ஆயிரும், இல்லைனா அவங்களுக்கு டைம் பாஸே ஆகாது. அதனால் ஆன்சியாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலு, பேட்ச் வைஸாக பிரிச்சுருக்காங்கள, அவளுக்கு இன்றைக்கி ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஃபுல்லும் லீவு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அவளையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கிற வரைக்கும் ஆன்சியாகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம குட்டீஸ்க்கு டைம் பாஸ் ஆகாது, அப்புறம் நம்மளை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் ஆன்சியாவை கூப்பிட்றோம், கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பார்க்குறோம். சிஜோ சிஜோலுக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்கூலு, நாங்கள் தான் ஸ்கூலுக்கு போகலை, இங்கே இருக்கிறோம். நாங்கள் நவம்பர் 8லேருந்து தான் ஸ்கூலுக்கு வருவோம்னு சொல்லிட்டோம், அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ நம்ம நவம்பர் 8 சூப்பராக போய்க்கு ஸ்கூலில் அட்டன் பண்ணிடலாம். இப்போ ஆன்சியாவை கூட்டிகிட்டு வந்துடலாம், அதான் நமக்கு இப்போதைக்கு இல்லை வேலை, மற்றபடி எந்த வேலையும் கிடையாது. ஓகே, நம்ம ஆன்சியாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆன்சிகா அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கா, அதனால் நமக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொல்ல போகிறேன். ஆன்சிகா எப்படி இருந்துச்சு சொல்லு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்களா? ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருந்தாங்களா, மறந்துட்டாங்களா? அப்படியா? இந்த ஷினோல் தான் ஸ்கூல் போகாமல் இங்கே உட்காந்துருக்கா. ஏய், நீ ஸ்கூல் போலையா? எல்லாம் நல்லா தெரியும். ஸோ ஆன்சிகா வந்து குட்டீஸ்க்கு வந்து போர் அடிக்கக்கூடாதுங்கிறக்காக ஆன்சிகாவை பேக் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டிலேருந்து பேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருக்கோம். இனிமேல் நாங்கள் போகிறது வரைக்கும் ஆன்சிகா இங்கே தான் இருப்பாள், ஸ்கூலும் இல்லை அவளுக்கு. இனிமேல் நெக்ஸ்ட்டு டியூஸ்டே அப்படி தானே ஸ்கூலு, பேட்ச் பேட்சாக பிரித்ததுனால. ஓகே, வாய் சொல்லியாச்சு ஆன்சிகா. ஆன்சிகா படிக்கணும், படிக்க வைக்கணும்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீ கொடுத்துட்டு ஆன்சிகாவை நாளையிலேருந்து படிக்க வைக்கணும். எல்லாருக்கும் படிக்கணும்னாலே மூஞ்சி ஒரு தினிசாக தான் போகுது. கீழே இருக்க ஒரு பல்லா ஆடுதுமா, கண்டுபிடிச்சாச்சா? அதுதான் சரி, பேட்டே வர போகும்போது ஒரு பல்லு விழட்டும். 6 வயசுல பல்லு விழணும்ளா? சினோல், உங்க அப்பா ஒண்ணு மிஸ் பண்ணாங்களான்னு கேளு சினோல். நீ என்ன மிஸ் பண்ணியாமா? போதும் போதும், என்ன மிஸ் பண்ணீங்களாமா? இல்லையா?
பாத்தியா பாப்பா, அப்ப நீங்க மட்டும் வந்திருக்கலாம்ல, நான் அங்கேயே வள்ளியூர்லயே இருந்திருப்பேன். ம், அப்படிதானே? நீ அப்பாவை மிஸ் பண்ணியா? என்ன ஒரு அவமானம் எனக்கு, நிஜமா மிஸ் பண்ணலையா? அவ வள்ளியூர் போட்டுமா? ரெண்டு நேரத்துக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி எப்போ வருவே எப்போ வருவேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சும்மாவா? அப்போ நான் போயிடுவேன், பாய். சரி போ, பொழைச்சி போ. நிஜமா மிஸ் பண்ணலையா? நிஜமா மிஸ் பண்ணலையா? தெரியுது 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 தெரியுது. ஹலோ, துபாய்க்கு அனுப்பி வச்சாதானே தெரியும் முதல்ல நம்ம துபாயில இருந்து வரோமா இல்லையான்ட்டு. அதனால நெக்ஸ்ட் வீக் என்ன பண்றேன், துபாய்க்கு ஒரு டிக்கெட்டை போடுறேன். நான் துபாய்க்கு போறேன், துபாயை சுத்தி பார்க்கறேன், ரிட்டர்ன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்குள்ள விளாக். குட்டியான விளாக் தான். நம்ம ஆன்சியாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு, நம்ம வீட்லேயும் வந்து செட்டில் ஆயாச்சு. நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான், அப்புறமா நம்ம சென்னை போக போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ, பாய் சொல்லுங்க. எனக்கே கேட்கலாம், உங்களுக்காக கேட்க போகுது. பாய்னு கையாட்டணும். ஆமா.